இந்த கதை வந்து பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறப்போ ஒரு அடிச்ச திருப்பி அடிக்க கூடாது அடி வாங்கணும் ஆனா தியேட்டர்ல கிளாப்ஸ் வரணும் அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படி யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்ல கூட போக முடியாது ஃபர்ஸ்ட் டைட்டில் பிகினிங் ஃபர்ஸ்ட் சீன் சொல்லும்போது நம்ம காபி குடிச்சு தரத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு படம் கதை சோ இதுக்கு யார் கரெக்ட்டா இருப்பாருன்னு விஜய் சேதுபதி மீட் பண்ண அவர் பண்ண பணங்கள்லாம் பிடிக்கும் ரொம்ப ஒரு சட்டலா பல விஷயங்களை பண்ற ஒரு ஆள் அவர் பண்ணி முடிச்சிட்டு ஒரு கதை கேட்டு முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல ஒரு கரெக்டர் வருது பொண்ணு கரெக்டர் ஒன்னு வருது தக்ஷான்னு சொல்ற ஒரு பொண்ணு பண்ணிருக்காங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க இதே கதை நான் வேற ஹீரோ கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளவுதான் ஃபைட்டா அப்படினு சொன்னாரு வேற ஒரு ஹீரோ தூங்கிட்டாரு பாதியில சோ அப்படிலாம் இருக்கறப்போ இவர் வந்து என்ன பண்ணாரு படம் கதை சொல்லி முடிச்சனா கொஞ்ச நேரம் பேசாம ஒரு அதாவது அவர் மனசுல போய் அந்த பொண்ணு கரெக்டர் கல்பனான் படத்துல வரும் அந்த பொண்ணு மறுபடியும் அந்த எண்ட்ல அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு தடவை ரெண்டு மூணு ஷாட் போட்டா நல்லா இருக்கு அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா எனக்கு இந்த டயலாக் இல்லையான்னு கேட்காம படத்துல வர ஒரு 8வது 9வது கரெக்டர் அந்த கரெக்டர் நாப வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணலாம் சோ இந்த மாதிரில ஒரு ஹீரோ கண்டிப்பா சொல்றாங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்ல அதாவது ஒரு கதை தன்ன சுயநலமா தான் இருப்பாங்க சோ அந்த அப்பதான் தெரிஞ்சது கரெக்ட்டா சார் அவர் வந்து அந்த டைம்ல ஒரு 3-4 படம் வரிசையா பண்றதா இருந்தது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமிடியேட்டா கால் ஷீட் கொடுத்து எங்களை இது பண்ணாரு அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கரெக்டர் வந்து ஓபனா பேசணும் அத மனசுல தோணுனதை இப்ப பேசினார் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது தவிர அது ஒரு வந்து ஒரு எங்க மேல இருக்க ஒரு நல்ல எண்ணத்துல எல்லாரும் பேசினாரு அது தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்து அத பத்தியும் பேசணும் அந்த அளவுக்கு ஓபனா மனசு அது யோசிக்காம பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல யோசிக்காம பேசணும் ஆனா வந்து அத யோசிக்காம பேசுற விஷயம் யோசிச்சு பேசுற விஷயம் ஆனா அதனால நடக்கிற அதனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல அதனால என்ன பாதி போறோம்னு சொல்லிட்டு அத பத்தி கவலைப்படாம பேசுற தைரியம் அந்த கட்ஸ் அந்த மாதிரி ஒரு கரெக்டர் இருக்கு படத்துல இது யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பாக்குறப்ப எனக்கு டிஆர் சார் தான் ஞாபகம் வந்தாங்க பண்ணுவாரா சரின்னு சொல்லிட்டு என் அசிஸ்டன்ட் செல்லகிரம் போனோமா ட்ரை பண்ணோம் போன உடனே அவர் உட்கார வச்சுட்டு சார் நீங்க பண்ண சொன்னோன்னா அவர் முதல்வன் பத்தி பேசுறாரு டிஜிட்டல் கேமராஸ் இன்னைக்கு கேமராவோட வளர்ச்சி அதை பத்தி எல்லாம் பேசுறாரு 1 hour ஆச்சு மறுபடியும் சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதே பேசுகிறாரு அதாவது இல்லை வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் மீட் பண்ணோம் அப்புறம் அவருக்கு மனசு அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள அவர் மனசு என்ன இருக்குது நம்மளையே இவன் கூப்பிட்றான் அதான் நம்ம படத்தை உட்கார ஒரு கேரக்டர் கொடுத்து கலக்கி போகிறாங்களா ஸோ அது தெரிஞ்சது எனக்கு அவர் மனசில் நினச்சாலே தெரியல அந்த மாதிரி இருந்தது அவர்கிட்ட வந்து இதுக்கில்லை வந்தது ஏன்னா திருப்பி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது அது இன்னமும் ஒரு அவர் பண்ணனா இது ஏதோ ஒரு விஷயம் இழந்துன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான் அவர் எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ நமக்கு அவரை வந்து எவ்வளோ வீரமானவர் எவ்வளோ துணிச்சலானவர் துணிஞ்சு பேசினாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 23-24 வயசு பையன் அவர் கேமராமேன் அவனால் இந்த ஸ்பாட்டில் சார் லைட்டு சரியில்லை எங்கள் ஸ்பாட்டில் இல்லை சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பார் இப்போது மற்றதுக்கெலாம் இல்லை ஒரு சின்ன டயலாகில் 2 வரி மாற்றினா கூட இது மாற்றிக்கலாமா வேணாமா வேணா பண்ணலாம் எடிட்டில் வேணால் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் என்ன நடந்ததுன்னா ஒருத்தருக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான் இப்போது இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஒரு இடத்துல என்ன டயலாக் பண்ணுறேன்னு நிற்கல என்ன பண்ண சொல்லி விஜய் சேதுபதிகிட்ட போய் உட்காந்து பேசினப்போ ஒரு சின்ன ஒரு லுக் விட்டு காமிச்சார் அது போதும் அது வந்து ஒரு 2 பக்கம் டயலாக்கும் அது சமமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மடோனா வந்து ஒரு வெரி வெரி ரியலிஸ்டிக் ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் விஷயத்தையும் புரிஞ்சு வச்சு ஏன்னா மற்ற ஹீரோயின்லாம் நான் பண்ணும்போது சோகமாரு இந்த இடத்துல ஷையாரு இந்த இடத்துல இப்படி பண்ண கொஞ்சம் பொறாமை காட்டு அப்படின்லாம் பேசணும் இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இதுக்கு முன் சீன் அடுத்த சீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கிற ஒரு வெரி வெரி சிஸ்டமேட்டிக் ஆக்டர்ஸ் அண்ட் கண்டிப்பாக படத்தில் 2-3 இடத்துல கிளாப்ஸ் அவங்க நடிப்புக்காகவே அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னர் விஷயம் வந்து விக்ராந்த் வந்து அவர் வந்து பல படத்தில் பெரிய ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ண நல்லாயிருக்கும் அதாவது நம்ம ஒரு ஆசைப்படணும் நம்ம ஆசைப்படுறது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக இல்லை நம்ம படத்தில் நான் சுபா கபிலன் வீரமுத்து உருவாக்குன அந்த கேரக்டர்ஸில் இங்கே இதில் யார் பண்ணாங்களா இவங்க பழைய ஒரு விக்ராந்த் பண்ணாங்களா சரி போய் கேட்போம் அவர் இவ்வளோ ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த ரோல் பண்ணுவாரா சின்ன ரோல்னா அப்படிலாம் இல்ல இந்த ரோல் பண்ணுவாரா சரி கேட்டு பாப்போம் கேட்டு பார்க்கறோம் வந்தாரு உடனே வந்து கேட்டுட்டு ஒரு 10 minutes டைம் கொடுங்க சொல்லிட்டு எங்க ரவுண்ட் லாஸ்ட் வந்தார் வந்துட்டு நான் பண்றேன் அப்படினார் சோ அந்த நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து விக்ராந்த் வந்து விஜய் சேதுபதிக்கு டிஆர் சார்க்கு ஒரு சரியான ஒரு போட்டியா அந்த படத்துல அவரோட நடிப்பு இருக்கும் அவர் பேசின வசனங்கள அவரோட நடிப்பு இருக்கும் பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ண உடனே என்ன கதை கூட கதை சொல்லுங்க கதைலாம் நீ கூப்பிட்டீங்கன்னா நான் பண்றேன் அதுதான் ஒரு பாண்டிய சார் கண்டிப்பா அவர் ரோல் நல்லா ரசிப்பீங்க அது இது மாதிரி சொல்லணும்னா எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும் ஆகாஷ் என்னது பள்ளத்துல அயன்ல பள்ளத்துல போய் விழுந்தாரு திரும்பி எங்க காணோம் ரொம்ப தேடிட்டு இருக்க விஷயம் அவர் அதுக்கப்புறம் ஏதோ தமிழும் பண்ணல தெலுங்கு பண்ணல இங்கே பாம்பேயில் ரொம்ப பிஸியாக இருந்தார் இங்கே என் படத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் தேவைப்படுது ஒரு ரோலுக்கு ஒரு நார்த் இந்தியனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ நாங்கள் அப்புறம் கேட்டோம் இம்மிடியேட்டாக ஃபுல் டேட்ஸ் எப்போ வேணால் கூட வரேன்ற மாதிரி ஆகாஷ் பண்ணிட்டார் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இப்போ நீங்கள் வந்து அயனில் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க அவரை ஒரு ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரிலாம் ட்ரக் டீலர் மாதிரி இதில் ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு.